ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಂಗಿನಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವದಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರಿಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂ ತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ಶ್ರೀಯಪ್ಪದ್ಯಾನ எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிர்ஹேது கிருபா கடாட்சத்தினால அடியோங்கள் நாராயணீயம் அப்படிங்கிறதான கிரந்தத்தை பற்றினதான விஷயங்களை அனுபவிக்க போகிறோம். இந்த கிரந்தத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக ஒரு அவதாரிகை, இது எப்படி வந்தது, நம்ம சம்பிரதாயம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதான சில விஷயங்களை நாம் தெரிந்துண்டு அனுபவித்தால் அனுபவம் நன்றாக இருக்கும். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் எப்பொழுதுமே அடியார்களிடத்திலே கருணை மிகுந்தவன், அவனுக்கு எப்பொழுதுமே ஆசிரிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கு. ஆகையினாலே எம்பெருமான் பரித்ராணாய சாதூணாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எம்பெருமான் அவதாரங்களை எடுக்கிறான். எதற்காக எடுக்கிறான் அப்படின்னா, சாது பரித்ராணம், சாதுக்களை ரட்சிக்க வேணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு உத்தேசம். யாரையும் நிகிரகிக்க வேண்டும் என்பதான சங்கல்பம் எம்பெருமானுக்கு ஒருபொழுதும் கிடையாது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தம், தர்மத்தை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது நோக்கு. இதை சங்கல்பம் உடையவனாக எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலேயும் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு தன்னுடைய திருவாக்காலேயே சொல்கிறான். அப்படி கிருதயுகத்திலே நரசிம்மனாக அவதாரம் பண்ணி பிரஹ்லாத ஆழ்வான் மூலமாக திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த பிரபத்தி சாஸ்திரம் அப்படிங்கிறதான அந்த சரணாகத ரட்சணத்தை பண்ணி காண்பித்தான். திரேதாயுகத்திலே ஸ்ரீராமபிரானாக அவதரித்து அந்த தர்மத்தை அனுஷ்டித்து, யுக தர்மத்தை அனுஷ்டித்து சரணாகத ரட்சணத்தை பண்ணி காண்பித்தான். அதனாலேயே ஆழ்வாரம் கற்பார் ராமபிரான் எல்லால் மற்றும் கற்பரோ என்று அனுபவிக்கிறார். துவாபர யுகத்திலே ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி தர்மயுத்தம் செய்து கீதோபதேசம் பண்ணி அதிலே சர்மஸ்லோகத்தையும் உபதேசம் பண்ணி சரணாகத ரட்சணத்தை பண்ணி காண்பிக்கிறான் எம்பெருமான். கலியுகத்திலே நம்மாழ்வாரை அவதாரம் பண்ணிவிட்டு ஒரு சேதனாந்தர முகத்தாலே பிரபத்தி சாஸ்திரத்தை பரவும்படியாக செய்கிறான். இப்படி எம்பெருமான் ஒவ்வொரு யுகத்திலையும் அந்தந்த யுக தர்மத்துக்கு அனுகுணமாக தானும் அவதரித்து ஆழ்வார்களையும் அவதாரம் பண்ணி வைத்து அதன் மூலமாக தர்மத்தையும் சாது பரித்ராணத்தையும் பண்ணுகிறான் எம்பெருமான். இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டால், எந்த காரணமும் கிடையாது. எம்பெருமான் பக்த பராதீனன், அது ஒன்று தான். இந்த சேதனர்களால் ஜீவாத்மாக்களால் அவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவனாலே மயர்வர மதுரலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை போற்றி அந்த வழியிலேயே ஒழுகி அவைகளுக்கு வியாக்கியானம் பண்ணி அவற்றை பாதுகாத்து வரக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஆச்சாரியர்களும் அடியார்களும் பக்தர்களும். ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று
நான் முகம் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த வகையிலே ஊழி முதல்வனான எம்பெருமான் இந்த உலகத்தையும் இந்த உலகத்திலே ஜீவிச்சின்றிருக்கக்கூடியதான உயிர்களையும் படைத்து ரட்சிக்கிறான். இந்த ஜீவாத்மாக்கள் அவளுடைய தம் தம் கர்ம வினைகளுக்கேற்றவாறு மாறி மாறி வளவிறப்பு பிறந்து என்ன பண்ணுறா, திரும்ப திரும்ப பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இப்படி பிறந்து பிறந்து மடிந்து திரும்பி பிறந்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பிரகிருதியிலேருந்து எப்படி உய்யும், வழி எது, உபாயம் என்ன அப்படிங்கிறது இந்த ஜீவாத்மாக்களுக்கு தெரியல. ஏன்னா இந்த பிரகிருதி இந்த ஞானம் இருள் தருமா ஞானம் இதில் இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாக்களுக்கு சேதனன்னு பேர், உயிர் இல்லாததான வஸ்துக்களுக்கு அச்சேதனன்னு பேர். இது ரெண்டத்தையும் படைத்து ஆள்பவன் ஈஸ்வரன். இப்படி மூணு தத்துவங்கள். இதில் இந்த சேதனன் தான் ஒரு சத்கதியை அடையணும் அப்படின்னு விரும்பினால் அதுக்கு ஒரு சிறந்த ஆச்சாரியனை ஆசிரியிக்க வேண்டும். அந்த ஆச்சாரியன் கிருபையோடு கருணையோடு செய்யக்கூடியதான உபதேசத்தினால பரதத்துவம் அவர தத்துவம் உயர்ந்த தத்துவம் தாழ்ந்த தத்துவம் என்று சொல்லக்கூடியதான தத்துவங்களுடைய ஞானத்தை பெற்று அந்த சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய திருவடிகளே சாதனம் பலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அவனுடைய திருவடிகளிலே சரணாகதியை பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய சேதனனுக்கு நல்வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதான எம்பெருமானுடைய சாயுஜ்யங்கிறதான மோட்சமானது கிடைக்கும். இப்படி சிவபதியான சிவன் நாராயணன் தன் அடியார்களிடத்தில் இருக்கும் கருணையாலே தனக்கே உரித்தான நித்தியமான உயர்ந்த நிலையான பரமபதத்தை விட்டு வையந்தாழ வந்து மத்ஸ்யகூர்மாதி தசாவதாரங்களை எல்லாம் பண்ணினான். இந்த பத்து அவதாரங்களிலே முக்கியமாக சொல்லக்கூடியது சிவராக அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம். காரணம் என்ன அப்படின்னா இந்த அவதாரங்களில் தான் எம்பெருமான் மிகச்சிறந்ததான உயர்ந்ததான இந்த சரணாகதி உபாயத்தை சேதனர்களுக்கு உபதேசித்திருக்கான். இது ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம். இப்படி எம்பெருமான் தான் அவதாரத்தை எல்லாம் பண்ணி இதன் மூலமாக இந்த லோகங்கள் உஜ்ஜீவிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாத்திரம் அவதரித்து நிற்காமல் தன் அம்சமான ஆழ்வார்களையும் அவதாரம் பண்ணி வைத்து அதன் பிறகு ஆச்சாரியர்களையும் பக்தர்களையும் அவதாரம் செய்வித்து இந்த தர்ம மார்க்கம் தர்ம சம்ஸ்தாபனம் இதையெல்லாம் காண்பித்து இந்த சேதனர்களை உஜ்ஜீவிக்கும்படியாக பண்ணி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அதிலே கலியுகத்திலே கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக, நாராயண பக்தர்கள் கலியுகத்தில் அங்கங்கே அங்கங்கே பிறந்து அவதரித்து இந்த தர்ம மார்க்கத்தை செவ்வனே அவ உபதேசம் பண்ணி வழி தெரியாத தவித்து கொண்டிருக்கக்கூடியதான சேதனர்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி அந்த வசந்ததான ஒரு காரியத்தை கைங்கரத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறதான ஒரு நம்பூத்திரி பிராமணர் கேரள தேசத்தில் கிபி 1560 வருஷம் பாரத புழை அப்படிங்கிறதான ஒரு நதியில் உத்தர தீரம் வடகரையிலே திருநாவா அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரம் அதுக்கு சமீபத்தில் மேல்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர். இவருடைய தகப்பனார் மாத்ருதத்தர், இவர் மகா பண்டிதர்.
இந்த பட்டத்திரி சின்ன வயசுல இவரிடமே எல்லா வித்யாபியாசத்தையும் பண்ணின்றார். அதன் பிறகு தாமோதராச்சாரியார் அப்படிங்கிற என்று சொல்லக்கூடியவர் இடத்துல தர்க்கசாஸ்திரத்தையும் அச்சுத பிஷாரடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வியாக்கரண சாஸ்திரமும் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் அதிகரித்து 16 வயதில் சிறந்த பண்டிதராக விளங்கினார் நாராயண பட்டத்திரி. கொஞ்ச காலத்தில் தனக்கு வியாக்கரணம் சொல்லிக் கொடுத்ததான அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு வாத நோய் வியாதியானது ஏற்பட்டுடுத்து, வாதம்ங்கிறதான வியாதி. ஆச்சாரியாளிடத்தில் நாம் வந்து வித்யாபியாசம் பண்ணிண்டா அதுக்கு குரு தட்சிணை அப்படிங்கிறது ஏதாவது பண்ணணும், அப்போ தான் அந்த வித்தியானது பலிதமாகும். அதை இந்த நாராயண பட்டத்திரி அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் தொண்டு சேவை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய யோக பலத்தினால அந்த ஆச்சாரியனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த வாத நோயை தானே ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்கிறார். இதுதான் குரு காணிக்கை. இதனால் பட்டத்திரிக்கு கைகாலெல்லாம் முடங்கி போய் ஒரே இடத்திலே இருக்கும்படியாக ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. உடனே அங்கே இருக்கிறவாளட்டை என்னை கொண்டு போய் குருவாயூர் க்ஷேத்திரத்தில் கொண்டு விடுங்கள் என்கிறார். பட்டத்திரி குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு போய் இங்கே தபஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அதனாலே குருவாயூர் க்ஷேத்திரம் போய் இங்கே தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பன்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ணனை நினைத்து 4 ஒன்றுக்கு 10 ஸ்லோகங்களாக 100 நாட்களில் 1036 ஸ்லோகங்களை பாடி முடிக்கிறார் நாராயண பட்டத்திரி. அப்போ பாடி முடித்த உடனே அந்த நோயானது அவரை விட்டு விடுபடுகிறது. அப்பொழுது அவருக்கு 27 வயது. அதன் பிறகு 106 வயது வரை வாழ்ந்ததாக அவருடைய வரலாறு சொல்கிறது. பட்டத்திரி தர்க்கசாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், பூர்வமீமாசா, உத்தரமீமாசா முதலான பல சாஸ்திரங்களை நன்னா அதிகரித்து நல்ல பண்டிதராக வித்வானாக விளங்கினார். இவருக்கு குருவாயூரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியதான கிருஷ்ண பகவான் பிரத்யட்ச தெய்வம். அவரை பற்றி இவர் பாடினதனால அந்த கிரந்தத்துக்கு நாராயணீயம் அப்படிங்கிறதான ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கு. இந்த நாராயணீயம் அப்படிங்கிற கிரந்தமானது பகவான் நாராயணனை பற்றி இருப்பதாலும் நாராயணீய பட்டத்திரி எழுதியதாலும் ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு திருநாமம். இந்த கிரந்தத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நாளைக்கு 10 ஸ்லோகம் என்று பாடியதால் இது 100 தசகமாக சொல்லப்பட்டுள்ளது. 12 ஸ்கந்தம் இது தசகமாக சொல்லி 12 ஸ்கந்தம், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் 12 ஸ்கந்தங்கள், ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் இத்தனை தசகம் என்று எம்பெருமானுடைய குணாதிசயங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தை அப்படியே இந்த நாராயணத்தில் காண்பிக்கிறார். அதனால் ஸ்ரீமத் பாகவத சாரம் நாராயணீயம், ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கிரந்தத்தை நாம் அனுபவித்தோமானால் ஸ்ரீமத் பாகவதத்தை அனுபவித்ததான பலமானது நமக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. முதல் தசகம் முதல் 1, 2, 3 தசகங்களிலே ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்த சாரமானது சொல்லப்படுறது. பகவானுடைய பெருமை, அவனுடைய ரூப வர்ணனை, ஒரு பக்தனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறது முதல் தசகத்தில் வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்தில். 4 முதல் 5 தசகங்களிலே அதாவது 2வது ஸ்கந்த சாரமாக அஷ்டாங்க யோகத்தையும்
விராட் புருஷனுடைய உற்பத்தியும் விராட் புருஷனுடைய லோக சொரூபத்தையும் ஹிரண்ய கர்ப்பத்தினுடைய உற்பத்தியும் வர்ணிக்கிறார். 8 முதல் 15 தசகம் வரை, அதாவது 3வது ஸ்கந்தசாரமாக பிரளயம், சிருஷ்டி, சிருஷ்டி வர்ணனை, சிருஷ்டியில் இருக்கக்கூடியதான வேறுபாடு பேதம், சனகாதிகள் வைகுண்ட பிரவேசம், வராக அவதாரம், ஹிரண்யாட்சவதம், கபிலாவதாரம், கபில கீதை, இதை எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். 16 முதல் 19 தசகம் வரை, அதாவது 4வது ஸ்கந்தசாரமாக நரநாராயண அவதாரம், தக்ஷ யாகம், துருவ சரித்திரம், பிருது சரித்திரம், தக்ஷன் புனர்ஜென்மம், இதையெல்லாம் வர்ணிக்கிறார். 20 முதல் 21 ஸ்கந்தம் தசகம், அதாவது 5வது ஸ்கந்தசாரமாக ரிஷப சரித்திரம், பூகண்டங்களில் எங்கெங்கே ஆராதனைகள் பண்ணப்படுறதோ அது, இவற்றை வர்ணிக்கிறார். 22 முதல் 23 தசகம் வரை 6வது ஸ்கந்தசாரமாக அஜாமிலோபாக்கியானம், சித்திரகேது உபாக்கியானம், இதை வர்ணிக்கிறார். 24-25 தசகம் 7வது ஸ்கந்தசாரமாக பிரஹ்லாத சரித்திரம், நரசிம்ம அவதாரத்தை வர்ணிக்கிறார். 26 முதல் 32 தசகம் வரை 8வது ஸ்கந்தசாரமாக கஜேந்திர மோக்ஷம், அமிர்த மதனம், லக்ஷ்மி அவதாரம், மோகினி அவதாரம், வாமன அவதாரம், அந்த பலியினிடத்திலே போய் யாச்சகம் கேட்பது, மத்ஸ்ய அவதாரம், இவைகளையெல்லாம் வர்ணிக்கிறார். 33வது தசகம் முதல் 36வது தசகம் வரை 9வது ஸ்கந்தசாரமாக அம்பரீஷ சரித்திரம், இராமாவதாரம், இராமச்சரித்திரம், பரசுராமாவதாரம், இவற்றை வர்ணிக்கிறார். 37 முதல் 39 தசகம் வரை 10வது ஸ்கந்தம் முதல் பாகமாக தேவகி கர்ப்பம், கிருஷ்ண ஜனனம், யோகமாயை, இவற்றை வர்ணிக்கிறார். 40 முதல் 49 தசகம் வரை 10வது ஸ்கந்தம் பூதனைக்கு மோட்சம், கோபிகர்களுடைய ஸ்தோத்திரம், சகடாசுரவதம், திருணாவிரத்தவதம், நாமகரணம், எம்பெருமானுடைய கிரீடை, இப்படி இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா வர்ணனைகளையும் வர்ணிக்கிறார். 50வது தசகம் முதல் 64வது தசகம் வரை 10வது ஸ்கந்தம் 3வது பாகம் பிருந்தாவனத்தில் பண்ணினதான லீலைகளை எல்லாம் வர்ணிக்கிறார். 65வது தசகம் முதல் 73வது தசகம் வரை 10வது ஸ்கந்தம் 4வது பாகம் அந்த பிருந்தாவன லீலை, ராசக்கிரீடை முதலான வர்ணனைகளை பண்ணுகிறார். 74 முதல் 77வது தசகம் வரை 10வது ஸ்கந்தம் 5வது பாகம் மதுராபுரி பிரவேசம் முதல் ஜராசந்தன் படையெடுப்பு வரை வர்ணிக்கிறார். 78 முதல் 90 தசகம் வரை துவாரகா லீலையை வர்ணிக்கிறார். 99 முதல் 97 தசகம் வரை 11வது ஸ்கந்தசாரம் இந்த பக்தியினுடைய மேன்மை, கர்மம், பக்தி இவைகளுடைய வர்ணனை, மார்க்கண்டேய சரித்திரம், இதை எல்லாவற்றையும் வர்ணிக்கிறார். 98 முதல் 100 தசகம் வரை 12வது ஸ்கந்தசாரமாக அந்த பரபிரம்மத்தினுடைய தத்துவம் என்ன, வேத ஸ்வரூபம் என்ன, எம்பெருமானுடைய கேசாதி பாதாந்த வர்ணனையை பண்ணி ஸ்ரீமன் நாராயணீயம் அப்படிங்கிறதான அந்த கிரந்தத்தை தலை கட்டுகிறார். இதற்கு மேற்பட்டதான நாராயணியனுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் அடுத்த பாகத்தில் அனுபவிக்கலாம்.